Hello friends, welcome to our channel Bankerspedia. So we in the video October 28th daily countrywise paakaporam. So first news paikalam. Mobile internet speed. So country wise vandu internet speed eppadi irukkunu report mobile internet paathina yaar vittadina Ookla speed test global index. So indha avanga da vittirukanga. Top paathina South Korea. So avanga 121 Mbps per second. Adhe maari second China, third paathina UAE. United Arab Emirates, நம்ம இந்தியா வந்து இந்த மொபைல் ஸ்பீடில் இன்டர்நெட் ஸ்பீடில் வந்து 131 அவுட் ஆஃப் 138 கண்ட்ரிஸ். ஸோ நம்மளோட ஸ்பீடு பார்த்துக்குங்க, இந்தியா வந்து 12.07 எம்பிபிஎஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் ஸ்பீடு, இந்த ஃபிக்ஸ்டு ப்ராட்பேண்ட் ஸ்பீடு இருக்குது தெரியுமா. ஸோ அந்த இன்டர்நெட் ஸ்பீடோட ரிப்போர்ட்டு. ஸோ அதில் டாப் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அவங்க வந்து 226.60 எம்பிபிஎஸ் ஸ்பீடு. செகண்ட் ஹாங்காங், தேர்ட் பார்த்தீங்கன்னா ரொமேனியா. ஸோ இதில் இந்தியா பிளேஸ் வந்து 70 சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து இந்த ப்ராட்பேண்டில் 46.47 எம்பிபிஎஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம், அந்த ஸ்பீடையும் பார்த்துக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 131, இதில் வந்து மொபைல் இன்டர்நெட்டில் டாப் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. ஸோ இதில் சிங்கப்பூர், ரெண்டே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், தேர்டு இந்தியா யூஎஸ் 2+2 டயலாக் நடந்திருக்கு, மினிஸ்ட்ரியல் டயலாக். ஸோ இது மூணாவது தடவை சரிங்களா. எங்கே நடந்துச்சுன்னா நம்ம நியூ டெல்லியில், அதாவது ஹைதராபாத் ஹவுசின் நியூ டெல்லி, அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணது இந்தியா தான் சரிங்களா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ராஜ்நாத் சிங் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அவங்க ரெண்டு தான் வந்து இந்தியன் டெலிகேஷனை லீட் பண்ணாங்க. ஸோ அதை கேட்பாங்க எந்த மினிஸ்டர் வந்து லீட் பண்ணாங்கன்னு சொல்லி, அதையும் பார்த்துங்க. ஸோ அப்புறம் அவங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட் ஒன்று, பிஇசிஏ அப்படின்னா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு சரிங்களா. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து எதுக்காகனா, ஃபுல் ஃபார்மே பார்த்துங்க, பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். எதுக்காகனா ஜியோ ஸ்பேஷியல் கோஆப்ரேஷனும், அதே மாதிரி நம்ம வெப்பன் சிஸ்டம்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த குரூசியல் மிசைல் பேலஸ்டிக் மிசைல்லாம். ஸோ அதை பற்றின அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி, அதை கரெக்டாக அக்யூரஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு ரெண்டு பேர் சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் யூஎஸும். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த்து பிரிக்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபோரம் சம்மிட் நடந்திருக்கு, பார்லிமெண்ட்ரி ஃபோரம் சம்மிட்டு சிக்ஸ்த்து. ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணதுன்னா, சேர்மன்ஷிப் வந்து இந்த வியாச்செஸ்லவ் ஒலாடின், இவங்க வந்து சேர்மன் ஆஃப் ரஷ்யன் பார்லிமெண்ட்டு அவங்க தான் சரிங்களா. ரஷ்யன் கண்ட்ரி தான் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டது யாருனா, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து யார் கலந்துக்கிட்டாங்கன்றதை பார்த்துக்கணும், ஓம் பிர்லா தான் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா ஆஸ்திரேலியா சர்க்குலர் எக்கனாமிக் ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க ரீசெண்டாக. யாருனா, நித்யோக்கு கீழே இருக்க இந்த ஏஐஎம் அட்டல் இனோவேஷன் மிஷனும், ஆஸ்திரேலியா காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க இதை. ஸோ இவங்க வந்து இதுக்கு எதுக்காக நடத்தினாங்கன்னா, அதாவது ரெண்டு கண்ட்ரி வந்து இந்த ஃபுட் பேக்கேஜ் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த வேஸ்ட், அந்த பேக்கேஜ் பண்ணுற அந்த மெட்டீரியல் பிளாஸ்டிக் அந்த வேஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டியும், அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டியும், ரீசைக்கிள் அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்றக்காண்டியும் இந்த ஹேக்கத்தான் நடந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீனர் எக்கனாமி சம்மந்தப்பட்டது தான் இந்த ஹேக்கத்தான் சரிங்களா. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அர்ஜுன் முண்டா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இவங்க தான் யூனியன் ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ அவங்க ரெண்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ட்ரைபல் வெல்ஃபேர் காண்டி சரிங்களா. ஸோ வந்து அது எங்கெங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எங்கன்னா இந்த அருங்கதாபாத் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிராவில், செகண்ட் எங்கன்னா ஜார்க்கண்டில் சரிங்களா. அதாவது ஜார்க்கண்டில் மொத்தமாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு இது வந்து மகாராஷ்டிராவில் அருங்கதாபாத்தில். நெக்ஸ்ட் பாருங்கள், சிஎஸ்பி பேங்க். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கேத்தோலிக் சிரியன் பேங்க் தான், அவங்களும் ஐஐஎஃப்எல், இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான், ஐஐஎஃப்எல் ரெண்டு பேர் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காகனா, சோர்சிங் அண்ட் மேனேஜிங் ரீட்டெயில் கோல்டு லோன் அசட்ஸ் சரிங்களா, அதுக்காக தான். ஸோ இதை மறந்துடுறாங்க, எதுக்காகன்னு கேட்பாங்க, சோர்சிங் அண்ட் மேனேஜிங் ரீட்டெயில் கோல்டு லோன் அசட்ஸ். ஸோ இதுக்காக தான் யார் யாருனா சிஎஸ்பி பேங்க்கும் ஐஐஎஃப்எல்லும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேர்டு பண்ணியிருக்காங்க, அதாவது பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் ஃப்ரம் லான்ச்சிங் நியூ க்யூஆர் கோட்ஸு, அதாவது புதுசாக அதாவது க்யூஆர் கோட்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து கமிட்டி வந்து இந்த குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுக்கு யார் கமிட்டி போட்டிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த கமிட்டி ஹெட் யாருன்னு கேட்பாங்க, சேர்மேனு தீபக் பதாக்கு சரிங்களா, இவர் தான் வந்து சேர்மேனு. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது March 31, 2022 வரைக்கும், அதாவது இந்த பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த க்யூஆர் கோட்லாம் வந்து ஏதாவது அவங்க செட்டப் பண்ணோன்னா அதை வந்து நியூ ஏதாவது கொண்டு வரணும்னா அது வந்து March 31, 2022 அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துக்கணும் இந்த பேமெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே சரிங்களா. ஸோ நமக்கு இந்த கமிட்டி ஹெட் கேட்பாங்க, அதை பார்த்துக்குங்க, மறந்துடாங்க தீபக் பதாக்கு சரிங்களா, அந்த குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஐடி கான்பூரும் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர் வச்சுருக்காங்க, இட்டாலியில் இருக்க இந்த காலேஜ் கூடலாம், இன்ஸ்டிடியூட் கூடலாம், அதாவது ஃபாஸ்காரி யூனிவர்சிட்டி ஆஃப் வெயின்ஸ் வேனிஸு, அதே மாதிரி இந்த சொப்ரண்டன்டென்ஸா ஆர்காலஜியா பெல்லி ஆர்டிஇ பிசாஜியோ வீனிஸ் சரிங்களா, வேனிஸு. இந்த இவங்க இது எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா
இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க ஹிஸ்டாலிக்கல் மோனமெண்ட்ஸ் அந்த ஹெரிட்டேஜ்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த எம்ஓவி பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரியுடன் கேட்பாங்க, ஸோ அதை மறந்துடாங்க. ஐஐடி கான்பூர், ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் இட்டாலி. அப்புறம் இது பாருங்கள், ரிகோ செஸ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இப்போ நடந்துச்சு, செஸ் டோர்னமெண்ட் தான். இதில் யார் ஜெயிச்சதுனா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 14 இயர் யங் கிராண்ட் மாஸ்டர் இவங்க, நேம் பார்த்துங்க, லியோன் லூக் மெண்டோன்கா, சரிங்களா. இவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. 14 இயர் தான் இவர் வயசு, பார்த்தீங்கன்னா. இவர் வந்து நம்ம இந்தியாக்கார் தான், ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். கேட்பாங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு, இந்த லியோன் லூக் மெண்டோன்கா வந்து செஸ் பிளேயர் தான். ஸோ அப்புறம் இது பாருங்கள், நிசார் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க 2022, சரிங்களா. யாரார்னா, ஐஎஸ்ஆர்ஓ அண்ட் நாசா ரெண்டு பேர் சேர்ந்து, சரிங்களா. நிசார் ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் சேட்டலைட், சரிங்களா, அதுதான் ஃபுல் ஃபார்மு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி இருக்குது, டியூயல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் ரேடார் ஆனால் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதாவது ரெண்டு டியூயல் ஃப்ரீக்வன்சி வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து, சரிங்களா. நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் நிசார், சரிங்களா, மறந்துறாங்க. எப்பேன்னு கேட்பாங்க, அதை மறந்துறாங்க 2022. ஸோ அப்புறம் இது பாருங்கள், மலபார் நேவல் எக்ஸைஸ் நான் நடக்க போகுது ரீசெண்டாக, சரிங்களா. இந்த மலபார் நேவல் எக்ஸைஸில் ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கலந்துக்க போகிறாங்க. இது எப்போயுமே வந்து யூஎஸ் ஜப்பான் இந்தியா மூணு பேருக்கு தான் நடக்கும். இப்போ வந்து ஃபோர்த் கண்ட்ரி ஆஸ்திரேலியாவும் கலந்துக்க போகிறாங்க, சரிங்களா. இன்னொரு நேம் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற குவாட் கண்ட்ரிஸ் எக்ஸசைஸ் இது, சரிங்களா. இந்த நாலு கண்ட்ரி தான் குவாட் கண்ட்ரிஸு. எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க, 24 இது, சரிங்களா. 24 அதை மறந்துறாங்க. 24th மலபார் எக்ஸைஸு. இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா, இந்தியன் ஓசன் ரீஜியனில் தான், பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நேம் பாருங்கள், நைட் ஆஃப் தி ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் 1984. ஸோ ஆத்தர் ஆறுனா சர்பிரீத் சிங், சரிங்களா, அவர் தான் ஆத்தர். ஸோ இதெல்லாம் மறந்துடாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, சரிங்களா. ஏன்னா அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு புக்கு, நைட் ஆஃப் தி ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் 1984. ஸோ அப்புறம் இது பாருங்கள், டெத் நியூஸு. நரேஷ் கனோடியா, இவங்க பார்த்தீங்கன்னா வெட்டியன் குஜராத்தி ஆக்டர் அண்டு எம்எல்ஏ, பொலிட்டிஷியன், இறந்து போயிட்டார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆக்டர், சரிங்களா, நரேஷ் கொனாடியா. அதே மாதிரி இந்த மகேஷ் கொனாடியா இருக்கார் தெரியுமா, கனோடியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் தான், இவங்க ரெண்டு பேருமே பிரதர் தான். ஸோ இவர் வந்து ரினவுண்ட் குஜராத்தி சிங்கர் அண்ட் எம்பி, சரிங்களா. இவர் வந்து கீழே இருக்க ஒரு மகேஷ்ன்றவர் வந்து சிங்கரு, இந்த நரேஷ்ன்றவர் ஆக்டர். ஸோ அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ பார்த்துங்க, முக்கியமானது குஜராத் தான் ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் பாருங்கள், அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஆர்மி செலிப்ரேட்ஸ் 74th இன்ஃபேண்ட்ரி டே, சரிங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதாவது 74th இன்ஃபேண்ட்ரி டே கொண்டாடுறாங்க. எங்கேனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அக்டோபர் 27. அக்டோபர் 28 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அனிமேஷன் டே, சரிங்களா, அக்டோபர் 28. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சுவலி அருணாச்சல் பிரதேசம் என்னென்னா ஒரு வார் மெமோரியல் வந்து பில்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்டில், எங்கேனா பூம்லா, சரிங்களா. அங்கே தான் பூம்லாவில் யார் கட்டுறானா, ஸோ அங்கே இருக்க இந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க தெரியுமா அருணாச்சல் பிரதேசில். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடி உயிர் விட்டுருப்பாங்களே, ஸோ அவங்களுக்காக தான் கட்டுறாங்க அருணாச்சல் பிரதேஷ். அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎலும் ஃபினோ பேமெண்ட் பேங்க் ரெண்டு பேர் வந்து பார்ட்னர் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காகனா, ஒரு ஃப்ளீட் கார்ட்ஸ்னு ஒன்று விட போகிறாங்க, அதாவது நம்ம ட்ரக் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி, சரிங்களா. அந்த அவங்க போயிட்டு இந்த பெட்ரோல் டீசல்லாம் போடுவாங்களே இந்த பிபிசிஎல் பெட்ரோல் பங்கில், ஸோ வந்து போகும்போது இந்த கார்டு வச்சே வந்து அவங்க பே பண்ணிக்கிற மாதிரி ஃபினோ பேமெண்ட் பேங்க் தான் அது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை மறந்துடாங்க. மன்சுக் மந்தாவியா, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஷிப்பிங் மினிஸ்டர் தான், மன்சுக் மந்தாவியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு ஷிப்பிங் மினிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க டேரக்ட் போர்ட் என்ட்ரி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காரு. எங்கேனா போர்ட்டில் கேட்பாங்க, விஓ சிதம்பரனார் போர்ட்டு, சிதம்பரனார் போர்ட்டு. இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதை மறந்துறாங்க, ஸ்டாட்டிக்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் யுனைடட் ஸ்டேட்ஸ் போஸ்டல் சர்வீஸ் ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா, அதாவது ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அவங்க கூட டேட்டாலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கஸ்டம்ஸ் ரிலேட்டட் டேட்டாஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் யூஎஸில் இருக்க போஸ்டல் சர்வீஸும் ரெண்டு பேரும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஸோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, ஸோ கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸு முடிஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் கூட மெயின்ஸ் வரப்போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா அடிச்சு விடாதீங்க, தெரியாத கொஸ்டின்லாம் கெஸ்ஸில் அடிக்காதீங்க, ரொம்ப கெஸ்ஸில் அடிச்சு விடாதீங்க. ஏன்னா வந்து அக்யூரேசி தான் நமக்கு மேட்ரு, அக்யூரேசியாக போட்டுவாங்க, அக்யூரேசியாக போட்டால் க்ளியர் ஆயிரும், எதுவும் அடிச்சு விடாதீங்க, சரிங்களா. ஸோ எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் எக்ஸாம், நல்லா பண்ணுங்கள், படிச்சிருப்பீங்க எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸு. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.